ஓம் சாய்ராம். ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கூடவே சேர்ந்து நாளை கெட்டதும் வருது. இதானா உங்கள் பிரச்சனை? இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். என்னடா சொல்கிற, ஒரு நல்லது நடக்குது கூடவே சேர்ந்து எனக்கு நாளைக்கு கெட்டதும் நடந்துக்கிட்டு இருக்கு, இது நீ நல்லதுன்னு சொல்கிற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படி தானே நீங்கள் என்னை கேட்குறீங்க? கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. இது அனுபவ ரீதியாக நான் உணர்கிறதுக்கு கொஞ்சம் நாளாக இருந்துச்சு. அனுபவம்னா ஒன்றும் இல்லைங்க, ஏமாற்றமும் போராட்டமும் தான். போராட்டம் போராடி போராடி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையோட அடிப்படையும் அதுதான். அடிப்படையிலேயே நம்ம வந்து போராடி போராடி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும். அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க கடவுள். இதை எல்லாருமே ஒரு தருணத்தில் புரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் போராடாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். சரி ஓகே, வாங்க நம்ம இந்த டைட்டில் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த தலைப்பு, ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கூடவே சேர்ந்து நாலு கெட்டதும் வருது. வாழ்க்கையில் ஏதாவது தருணத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இதை. ஒரு நல்லது நடக்கும், எப்படின்னே தெரியாது, உடனே நாலு கெட்டது சேர்ந்து வந்துடும். கொஞ்ச நேரம் சிரிச்சிடக்கூடாதே, உடனே நாலு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பியிருப்போம். சாய்பாபா கிட்ட முறையிட்டு இருப்போம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புலம்புறது தான். எல்லோரோட வாழ்க்கையிலையும் இது வந்து நடந்திருக்கும். நானும் இந்த மாதிரி புலம்பியிருக்கேன், இந்த மாதிரி வேதனைப்பட்டிருக்கேன். போக 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 புரிஞ்சுக்கிட்டேன் அதோட உண்மையையும் ரகசியத்தையும். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால் இதை ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏற்றுக்குவீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இதுதான் உண்மையும் கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரிவர்ஸில் யோசிங்க. நாலு கஷ்டம் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு நல்லது வருது. ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்லது நடக்குது, அதுக்கப்புறமா உடனே நாலு கெட்டது வந்துடுது. அப்போ அந்த நல்லது நடந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறோம். இதுவே அந்த நல்லது நடக்காமல் அந்த நாலு கெட்டது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். புரியலீங்களா? கொஞ்சம் தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுத்துக்குவோம், அவர் பேர் வேணாம், XYZ வச்சுக்குவோம். அந்த ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காரு. மாதம் வந்து ஒரு 25,000-30,000 சம்பளம் வந்து வாங்கிட்டுருக்காரு. அவர் வாங்குகிற சம்பளம் அவரோட குடும்பத்தை நடத்துறதுக்கும், அவரோட இந்த கடன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து செய்கிறதுக்குமே வந்து பத்தும் பத்தாமல் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குது. அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்குமே அந்த 25,000-30,000 சம்பளங்கிறது பத்தும் பத்தாமையும் ரொம்ப கரெக்டாக அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஒரு சைடு இன்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு பிஸ்னஸ் மூலியமாக சடனாக வந்து ஒரு 5 லட்சரூபா அவருக்கு வந்து பணம் வந்து கிடச்சிருது. அவர் வந்து அந்த 5 லட்சரூபா பணம் கிடச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு வந்து 5 லட்சரூபா கிடச்சிருச்சு, இதை வச்சு நான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிக்கணும், இல்லைனா என் வீட்டுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசைகளோடு அவர் கார்னு வச்சுக்கோங்க. 5 லட்சரூபா பணம் வந்துருச்சு. அந்த ஒரு நபருக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமோ வந்துடுது. அந்த பணம் 5 லட்சரூபா வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக உடனடியாக அவர் வந்து ஒரு 7 லட்சரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால. அதனால் அவர் வந்து 7 லட்சரூபா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களோட உயிரை வந்து காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் கையில் 5 லட்சரூபா பணம் இருக்குது. மேற்கொண்டு அவர் ரெடி பண்ண வேண்டியது 2 லட்சரூபா தான். அவரோட சம்பளம் வெறும் 25,000-30,000 தான். அந்த சம்பளத்தை வச்சு அவர் மாதம் மாதம் வீட்டு வாடகை கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, அவர் சாப்பாட்டுக்கும் அவரோட தேவைகளுக்கும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவைகளுக்குமே அந்த 25,000-30,000 கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் ஒரு 5 லட்சரூபா சடனாக வந்திருக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டு.
அதனால் இந்த 7 லட்சரூபா ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ண வேண்டியதில் 5 லட்சரூபா அவரால் இமீடியட்டாக கொடுக்க முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு அவர் ஒரு 2 லட்சரூபா மட்டும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்க ரிலேஷன் சர்க்கிளில் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவர் ரெடி பண்ணி அவங்க வீட்டில் உடம்பு சரியாமல் போனவங்களோட உயிரை வந்து காப்பாற்றிடுறாரு. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இப்போ அவர் வந்து அந்த 5 லட்சரூபா அவருக்கு பணம் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? 25,000-30,000 தான் சம்பளம் வாங்குறாரு, அவரால் எப்படி உடனடியாக 7 லட்சரூபா பணத்தை ரெடி பண்ணி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட உயிரை காப்பாற்றிருக்க முடியும்? இப்போ நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒரு விதமான சிந்தனைகள், அதை எதிர்மறை சிந்தனைன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இப்போ தானே ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒன்று நடந்துச்சு, ஒரு 5 லட்சரூபா பணம் அவர் ஏதோ அப்படி இப்படின்னு கிடச்சிச்சு, ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒரு இடம் ஒன்று அவர் சேல்ஸ் பண்ணி கொடுத்து அவருக்கு ஒரு 5 லட்சரூபா வந்து கிடச்சிச்சு, இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு செலவு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இதையே வந்து ஒரு நேர்மறை சிந்தனையோடையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா, நல்ல வேலை 7 லட்சரூபா அவரெல்லாம் நம்பி யார் கொடுப்பா இன்றைக்கி இருக்க நிலைமையில், இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு அவரால் எப்படி 7 லட்சரூபா ரெடி பண்ண முடியும்? இந்நேரம் அவங்க வீட்டில் அந்த அவங்களோட உயிரை வந்து அவர் எப்படி காப்பாற்றிருப்பார்? என்ன ஆயிருக்கும் அந்த குடும்பம்? நல்ல வேலை அவர் 5 லட்சரூபா அவர் கையில் வந்து இருந்துச்சு, அதனால் அவங்களோட உயிரை வந்து அவரால் வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நேர்மறை சிந்தனையோடையும் வந்து எடுத்துக்கலாம் இதை. இப்போ சொல்லுங்கள், இப்போ அவர் நல்லது நடந்திருக்கா இல்லை கெட்டது நடந்திருக்கா அவரோட வாழ்க்கையில்? அவங்க குடும்பம் என்ன ஆயிருக்கும் அந்த நல்லது நடக்கலை அப்படின்னா? வந்துக்கிட்டே தாங்க இருக்கும், ஏதாவது ஒரு போராட்டமும் கஷ்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அந்த கஷ்டம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த 5 லட்சரூபா அவர் கையிலே இருந்திருக்குமே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம். நல்ல விஷயந்தான், அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். நம்ம அப்படியே வந்து நல்லது நடந்துச்சுன்னா உடனே எல்லா டைமும் வந்து கெட்டது வரப்போ வந்துடும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. நம்ம வந்து இருந்தாலும் அந்த கெட்டதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தோடு நம்ம வந்து இருந்து ஆகணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம அந்த மாதிரி தான் வாழ்ந்தும் ஆகணும். அதுக்கு நமக்கு கடவுள் வந்து சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க. அந்த ஒரு சப்போர்ட்னால தான் அந்த அவருக்கு வந்து ஒரு 5 லட்சரூபா அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு. இந்த நம்பிக்கை தாங்க, எதாக இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மறை சிந்தனையோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல விஷயமா தெரியும். நம்ம எதிர்மறை சிந்தனையோட நெகட்டிவ் தாட்ஸோடு பார்த்தோம்னா அது வந்து கெட்டதாக தான் தெரியும். எப்பயுமே ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா கூடவே சேர்ந்து கெட்டது வந்துடாது. சப்போஸ் வந்தால் கூட அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான நல்லதை வந்து சாய்பாபா கூடவே சேர்த்து கொடுப்பாரு. நம்ம தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருந்துட்டால் மட்டும் போதும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்துலையும் நீங்கள் போராடுற குணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம வாழ்க்கையில் வாழ போகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். போராட்டம் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க, எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிறது தான், உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து இருக்கிறது தான் வாழ்க்கையில். அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து போராடி தான் ஆகணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போய் தான் ஆகணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை பொறுத்த மாதிரி ஆன கஷ்டங்களும் போராட்டங்களும் மாறுபடும். ஆனால் வந்து போராட்டங்களும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதோடு சேர்ந்து வாழவும் பழகிக்கணும், அதோடு சேர்ந்து நம்ம சந்தோஷமாகவும் வாழ்ந்து தான் ஆகணும். ஓம் சைராம். டெய்லியும் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் இதை வந்து நான் இந்த ஒரு புக்லேயும் நான் வந்து படித்து உங்ககிட்ட வந்து சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தோம் அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறது கிடையாது. என்னோடய வாழ்க்கையில், என்னோடய அனுபவத்தில், என்னோடய போராட்டத்தினாலேயும் ஏமாற்றத்தினாலேயும் நான் வந்து கற்றுக்கிட்டதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்களோட வாழ்க்கைக்கு ஷூட் ஆணுச்சுன்னா, அதாவது பொருந்துச்சுன்னா மட்டும் நான் சொல்கிறத வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் இருக்க சாய்பாபாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் இந்த கோல்டு இருமல் இன்னும் சரியாகலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை நான் பேசியிருக்கேன். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.